என்சிஎல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று கிரிக்கெட் தொடரின் பரபரப்பான இரண்டாவது காலிறுதிப் போட்டியில் மதர்தெரசா கல்லூரி அணி பிரான்சிஸ் சேவியர் அணியை நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அரையிறுதிக்கு தகுதி பெற்றது நியூ செவன் தமிழ் மற்றும் நியூ செவன் தமிழ் ஸ்போர்ட்ஸ் இணைந்து மாபெரும் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரை நடத்தி வருகிறது இந்த தொடரில் நான்கு மண்டலங்களிலிருந்து தலா எட்டு அணிகள் வீதம் முப்பத்தி இரண்டு அணிகள் கலந்து கொண்டன லீக் போட்டிகள் நடந்து முடிந்த நிலையில் சென்னை சாய்ராம் கல்லூரியில் காலிறுதி போட்டிகள் நடைபெறுகின்றன இதில் இரண்டாவது காலிறுதி போட்டியில் நெல்லை மண்டலத்தைச் சேர்ந்த பிரான்சிஸ் சேவியர் அணியும் மதர்தரசா பொறியியல் கல்லூரி அணியும் மோதின டாஸ் வென்ற மதர்தரசா அணி முதலில் ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது அதன்படி முதலில் பேட்டிங் செய்த பிரான்சிஸ் சேவியர் அணி பத்தொன்பது புள்ளி நான்கு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று முப்பத்து நான்கு ரன்களை எடுத்தது அந்த அணியில் அதிகபட்சமாக நவீன் ஜோ நாற்பது ரன்கள் எடுத்தார்

எந்த பவுலரா இருந்தா என்ன ரிசல்ட் போருதான் அப்படின்ற மாதிரி ஆடிகிட்டு இருக்காங்க இங்க பிரான்செர் சேவியோட ஸ்டார்ட் சூப்பர் பவுண்டரி சோனி பேட்டிங் வந்து சோ தா ஸ்டீல் இந்த பிரேக்கு அப்புறம் பாத்தீங்க சோ ஸ்டார்ட் எப்படி ஆரம்பிச்சாங்களோ பின்னர் களமிறங்கிய மதர் தெரசா கல்லூரி பத்தொன்பது புள்ளி இரண்டு ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்று முப்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்று அரையிறுதி தகுதி பெற்றது அதிகபட்சமாக ரோலண்ட் முப்பத்து ஐந்து ரன்களும் மரிஹரி இருபத்தி எட்டு ரன்களும் எடுத்தனர் ஆட்ட நாயகன் விருது முப்பத்து ஐந்து ரன்கள் மற்றும் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்திய ரோலண்ட் மின்னஸ்க்கு வழங்கப்பட்டது